தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக துவங்கப்பட்டுள்ள நம்ம ஸ்கூல் என்னும் புதிய திட்டத்திற்கு நிதி வழங்கலாம் என்று பொதுமக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் இயங்கி வரும் சுமார் 32,000 மேற்பட்ட அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை மேம்படுத்தி தனியார் பள்ளிகளுக்கு நிகரான பள்ளிகளாக மாற்றும் முயற்சியை பள்ளிக் கல்வித்துறை எடுத்து வருகிறது. அரசின் பங்களிப்பு மட்டுமல்லாமல் தனியார் பங்களிப்பையும் இணைத்து இத்திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் சென்னை கிண்டியில் அரசு பள்ளிகளை தத்தெடுக்கும் வகையில் தமிழக அரசின் நம்ம ஸ்கூல் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், நம் பிள்ளைகளின் கல்விக்கென வழங்கப்படும் நிதியுதவி ஒவ்வொன்றும் அரசு பள்ளிகளுக்கு செலவிடப்படும் என்று உறுதியளித்தார். அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்துவோம் என்றும் நாம் காண விரும்பிய பள்ளியை உருவாக்குவோம் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். பள்ளிக்காலம்தான் நாம் இந்த அளவிற்கு உயர்வதற்கு, இந்த உயரத்தை அடைவதற்கு உதவியாக இருந்தது அந்த பள்ளிக்கூடம் தான். அந்த பள்ளிகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டாமா என்ற உன்னதமான நோக்கத்தோடு நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன், நம்ம ஒரு பள்ளி என்ற பெயரில் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையுமே அரசாங்கம் செய்திட முடியாது, மக்களும் கைகோர்க்க வேண்டும். பயன்பெற்றவர்கள் தங்களுடைய நன்றியின அடையாளத்தை தெரிவிக்கலாம். அதற்கான வாசற்படிதான் இந்த நம்ம ஒரு பள்ளி திட்டம். இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே பள்ளிக் கல்வித்துறையின் டிஐபி வளாகத்திற்கு பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம் என பெயர் சூட்டி 100 ஆண்டு நினைவு வளைவினையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தாா்.